உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு ஆன்மீக தேடலில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஜனவரி மாதத்தின் சிறப்பு, அதில் உலக கத்தோலிக்க திருச்சபையின் ஜனவரி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னு சொன்னால், நிச்சயமாக வேத சாட்சியும் புனிதருமான புனித செபஸ்தியாரின் திருநாள் கொண்டாடப்படும் ஜனவரி 20ஆம் தேதி தான் இந்த மாதத்தின் மிக சிறப்பான நாள். இலங்கையிலும் கூட மன்னார் பேராலயம், கந்தானை திருத்தலம், அண்மையில் ஈஸ்டர் தாக்குதலுக்குள்ளான கட்டுவப்பீட்டி ஆலயம், நீர்கொழும்பு கடற்கரை வீதி ஆலயம் போன்ற பல பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் வந்து ஜனவரி 20ஆம் தேதி துய செபஸ்தியாரின் திருநாளை கொண்டாடுகின்றது. இருந்தாலும் கூட அதற்கு பிந்தைய ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட சில ஆலயங்களின் வசதிக்கேற்றவாறு இந்த திருநாள் சிறப்பிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நாளில் புனித செபஸ்தியாரை பற்றிய ஒரு சிறிய வாழ்க்கை குறிப்பாடை பற்றி பேசலாம். புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு மிக பிரபல்யமானது, எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் கூட எனது பார்வையில் சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஸோ இவரது பிறப்பு கிறிஸ்துவுக்கு பின் 255 கவுல் எனப்படும் பிரான்சின் தென் பிராந்தியம் என்று தான் அறியப்படுகின்றது. பின் நாட்களில் கல்வி கற்கும் முகமாக, கல்வி நிமித்தம் இவர் வந்து குடும்பத்துடன் இத்தாலியின் மிலான் நகருக்கு குடிபெயர்றார். பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 283 ரோமை சக்கரவர்த்தியின் படையில், ரோமை பேரரசின் படையில் இவர் படை வீரராக சேர்கிறார். இவரது வீரமும் விவேகமும் ஒன்று கூட பின் நாட்களில் படை தளபதியாகவும், ரோமை சக்கரவர்த்தியான டயக்லசன் என்பவனது மெய்ப்பாதுகாவலனாகவும் மாறுகின்றார். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், வேத கலாபனை காலத்தின் இறுதி பகுதி தான் இது, அதாவது 3ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்தவர்களை மிக மிக கொடூரமாக துன்புறுத்திய ஒரு அரசன் தான் இந்த டயக்லசன். வேத கலாபனை பற்றிய ஒரு விவரமான காணொளி நாங்கள் பிறகு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்லசன் என்பவன் வந்து துய செபஸ்தியாரில் வந்து நிறைய அபிமானம் வைத்திருக்கின்ற ஒரு அரசனாக இருக்கின்றான். இருந்தாலும் கூட செபஸ்தியார் வந்து விசுவாச மறையை, அதாவது கத்தோலிக்க மறையை விட்டு கொடுக்காத ஒருத்தர். ஆகவே இவர் வந்து சிறைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து, சிறையில் துன்புறுத்தப்படுகின்றவர்களுக்கு வந்து இயேசுவை போதிப்பதில், கற்றுக் கொடுப்பதில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார். அந்த வகையில் மார்க்கஸ் மர்சலின் என்கின்ற சிறையில் இருக்கின்ற இருவரை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளச் செய்து அவரது குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள்ளச் செய்கின்றார். பிறகு ரோமை நாட்டின் முக்கிய பிரதிநிதி ஒருத்தரான நிக்கோஸ்ட்ரஸ் என்பவரது மனைவி ஜோயி எனப்படுகின்றது என்பது அவரது பெயர். இந்த ஜோயி வந்து 6 வருஷம் ஊமையாக இருக்கிறார். வாய் பேச முடியாத ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து துய செபஸ்தியார் குணப்படுத்துகின்றார். இப்படியாக இவரது இந்த மறை பணி வந்து தொடர்கின்ற காலத்தில், கிறிஸ்துக்கு பின் 286-288 காலப்பகுதிகளில் அரசன் வந்து இதை தெரிஞ்சு கொள்கிறான். தெரிஞ்சு கொண்டு இவருக்கு மரண தண்டனை அளிக்கிறதுக்கு முடிவு செஞ்சாலும் கூட, அதுக்கு முதலாக பதவி, உயர்ந்த பதவியை கொடுத்து இவரை தன்னோடு வைத்து கொள்ள விரும்புகின்றான். ஆனால் பதவிக்கோ புகழுக்கோ சிக்காத, வசியாத புனித செபஸ்தியார், இயேசுவில் மட்டுமே அன்பு கொண்ட புனித செபஸ்தியார் பதவியை துச்சம் என தூக்கி போட்டு ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க துணிகிறார். ஆகவே இந்த அரசன் வந்து மரத்தில் கட்டி அம்புகளால் எய்வதற்கு பணிக்கின்றான். ஸோ இவரை மரத்தில் கட்டிட்டாங்க, அம்புகள் எய்கிறாங்க, குற்றுயிரும் குலையுறையுமா இருக்கிறாரு. அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, குற்றுயிராக இருக்கிறாரு, இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இதை வந்து ஐரின் எனப்படுகின்ற ஒரு பெண்மணி இந்த இவரது உடலை பார்த்துவிட்டு அடக்கம் செய்ய ஆயத்தப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தான் கவனிக்கிறார். இவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார். ஆகவே இவருக்கு மருத்துவ உதவிகளை செய்து இவரை குணப்படுத்துகின்றார். ஸோ குணப்படுத்தின பிறகு வாழ்க்கை கிடைச்சிது, தப்பிச்சோம், பிழைச்சோம், போயிட்டோம் மட்டும் இல்லாமல் மறுபடி இந்த தியக்லேசியான் அல்லது டயக்லசன் அரசனுக்கு முன்னர் சென்று மறுபடி சத்தியமறையை போதிக்கிறதுக்காக
துணிகிறார். ஆகவே அரசன் வந்து அரச மாளிகையின் படிக்கட்டிலே வெளியாலே இவரை நிறுத்தி ஆணையிடுறான் தடிகளால் அடித்து கொல்லும்படி. இறுதியாக இவர் தடிகளால் அடித்து இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்துவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கழிவு நீரில் இவரது உடலை தூக்கி எறிகிறாங்க. அன்று இரவு லுசினா என்ற பெண்மணிக்கு வந்து கனவில் வந்து தெரியுது புனித செபஸ்தியார் இருக்கிற இடம். ஸோ இந்த லுசினா என்ற பெண்மணி துய செபஸ்தியாரின் திரு உடலை எடுப்பதற்காக இன்னும் சில கிறிஸ்தவர்களோடு ஒன்று சேர்ந்து திரு உடலை எடுத்து அடக்கம் செய்கிறாங்க. இது வந்து துய செபஸ்தியாரின் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு சிறிய குறிப்பு. பிற்காலத்தில் புனித செபஸ்தியார் திருச்சபையில் மெய்வல்லுனர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்படுகின்றார். அதாவது இவர் ஒரு போர் வீரராக இருந்தபடியால், ஒரு இளைஞர் என்றபடியால் மெய்வல்லுனர்களின், அதாவது விளையாட்டு வீரர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்படுகின்றார். 14ஆம் நூற்றாண்டிலே பிளாக் டெத், அதாவது கருப்பு மரணம் என வர்ணிக்கப்பட்ட பிளேக் நோயினால் ஏற்பட்ட சுமார் அந்த காலப்பகுதியில் 25 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த பிளேக் நோயினால் இறக்குறாங்க. இந்த காலப்பகுதியில் வந்து இத்தாலி நகரத்தின் விசுவாசிகள் புனித செபஸ்தியாருக்கு பாவியா பட்டணத்தில், பாவியா எனப்படும் ஒரு நகரில் பீடம் எழுப்பி புனித செபஸ்தியாரை வந்து வழிபட்டு அந்த நோய்கள் நீங்க பெற்றதாகவும் வரலாறுகள் கூறுகின்றது. ஆகவே புனிதர்கள் எனப்படுபவர்கள் இறைவனுக்கு மிக அருகில் வாழ்ந்தவர்கள், இருப்பவர்கள், இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள். இவர்களை வணங்குவதிலோ அல்லது அவர்களை வழி செல்வதிலோ எந்த தவறும் இல்லை. ஆகவே இன்றைய தினம் இறுதியாக துய செபஸ்தியாரை கொண்டாடுகின்ற பெருத்திருநாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் பாக்கியமான திருநாளாக கடவுது. நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.